கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. ஸோ என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கோயில் குளத்தில் உப்பு மிளகு இடுவது ஏன்? ஆனால் இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியில்லைங்க. தோல் சம்மந்தப்பட்ட நோய், தேம்பல், தோல் சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி உப்பு மிளகு தேர் மேலே இறைப்பாங்க, கோயில் குளங்களில் மீனுக்கு போடலாம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாமானா வந்து ஒரு சில நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் இறைக்கிறத விட கோயிலுக்கு அதுக்குரிய கோயில் சன்னதிக்கு கொடுத்துறது நல்லதுங்க. ஸோ அது கோயில் சன்னதியில் கொடுக்கறது நல்லது, குளத்தில் இடக்கூடாதுங்க. கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தினாலே போதுமானது, அதற்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இதனால் தோல் நோய்கள் வந்து குணமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வீண் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எதுக்கோ ஒரு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வம் வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.